எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம ஒரு பெருவிடை கோழி வளர்ப்பை பற்றி பேசலாம், அதை தெரிஞ்சுக்கலாம். பெருவிடை கோழி வளர்ப்பு ஒரு 10லேருந்து ஒரு 15 கோழி குஞ்சு என்ன வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஒரு சென்ட்லேருந்து 1.5 சென்ட் நிலம் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதுக்காக நம்ம எதுவும் தனியாக செட் அமைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பாருங்கள், அதுக்கு ஒரு 4x4 அடி கூண்டு இருந்தால் போதும். அதே இந்த மெஷ் கடையிலே விற்கும், நான் வாங்கி நாமளே ரோல் பண்ணி வச்சுருந்து இருப்பாங்க. நாமளே அதை இது மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ரெக்டாங்கிள் டைப்பில் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு போல வாங்கி பாருங்கள். இது வந்து பெருஞ்சாதி கொல்லி குஞ்சு. நான் வாங்கும்போது ஜோடி 400 ரூபாவாக வாங்கினது, இப்போ இது வந்து ஜோடி 1500 ரூபா கேட்குறாங்க. பாருங்கள், இது சாப்பாடில் என்னென்னு பார்த்தீங்களா, காலையில் ஊற வச்ச அரிசி, அப்புறம் புண்ணாக்கு, கேழ்வரகு, ஆரியம். இது போல் நம்ம வீட்டில் என்ன இருக்குது, கம்பு, சாமை. இது போல் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அது நம்ம போட்ட போதும். இதுக்குன்னு புதுசாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, வாங்க தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெருஞ்சாதி கோழி குஞ்சு வளர்த்துற இடத்துல சிறுவடை இருக்கக்கூடாது. சிறுவடை இருந்தால் என்ன பண்ணுன்னா, அங்கே பார்த்தீங்களா, அது கோழி இது கொத்தும். சிறுவடை வந்து பெருஞ்சாதி கோழி குஞ்சுக்கு சிறுவடை கொத்திடும். இதா கொத்துது பார்த்தீங்களா, கொத்துது பார்த்தீங்களா. அதனால் பெருவடை இருக்கிற இடத்துல வந்து பெருவடை மட்டுமே இருந்தால் போதும், சிறுவடை கோழி குஞ்சுங்களை வளர்த்தாதீங்க. அதே சிறுவடை ஒன்று வச்சுக்கிறேன்னா அது முட்டை போட்டுட்ருக்கு, அதனால் அது வச்சிட்ருக்கோம். இதெல்லாம் அது நம்ம பெருவடை கோழிக்கிற இடத்துல சிறுவடை இருந்தால் செட் ஆகாது. இது வந்து ஒரு பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வருமானம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் என்னோடய முதல் வீடியோ, பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பெருஞ்சாதி கோழி வளர்ப்பு எல்லாம் பண்ணுங்கள், நல்ல லாபம் வரும், நம்பி செய்யலாம். அதே போல் உங்களுக்கு எதாவது நோய் காலத்தில் வந்து கோழிங்கிறது நோய் வந்ததாக கூட நம்ம மருந்து கடையில் மருந்து கிடைக்குது, அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கலாம். அந்த எப்படி மருந்து கொடுக்குங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே வாஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.